தலையில் பெயின் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்பவே சில பேர் கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரி பெயினால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நமக்கு முடி கொட்டுறது, அந்த முடியில் போடுக, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் பெண்கள் வந்து வெளியில் சொல்கிறதுக்கோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ நிறைய வந்து கூச்சப்படுவாங்க, இல்லை எவ்வளோ செலவாகுமோ அது மாதிரி நிறைய யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே முறையில் வந்து ஒரு ஆயில் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் தரவீங்கன்னா ஒரே தடவையில் உங்களுக்கு பெயின் எல்லாமே போயிடுது. அதுவும் ரொம்பவே கம்மியான பீஸு, வெறும் 500 ரூபாயில் அவங்க குணப்படுத்திடுறாங்க. நீங்கள் திரும்ப வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பெயின் உள்ள பெண்ணை கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம லைவாக வந்து அந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ணி, ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெயின் இருந்துச்சு, ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பெயின்லாம் போயிருக்கா, அதெல்லாம் வந்து நம்ம காட்ட போகிறாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக. ஸோ உள்ள வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ப்ராக்டிக்கல்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்கில் போகலாம். என்னோட நேம் அனிதா. நம்ம வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் இப்போ இந்த பெயின் அப்படிங்கிறத நம்ம ஏன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இதனால் குழந்தைங்க, வேலைக்கு போகிற லேடிஸு, நியூலி கல்யாணம் பண்ணுற வந்துட்டு அந்த பொண்ணுங்க, இதனால் நிறைய வந்து சஃபர் ஆகுறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு இது இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதுங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது நிறைய வந்து புண்ணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது இப்போ பெயின் இருக்குது அப்படின்னா ஸ்கூலில் வந்து கான்சன்ட்ரேஷன் அதுங்களுக்கு வந்துட்டு கம்மியாகும், அதுங்களால் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு கம்மியாகும். இப்போ வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், இதனால் தலைவலி வரதுக்கான சான்சஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக கல்யாணம் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக ஃபீல் ஆகும், ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து கிடைக்காது, அது வந்துட்டு ஒரு இது இருக்குது. இது வந்து இதை வந்து இந்த பிரச்சனையை நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீயான லைஃப்பை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு பெயின் இருக்குது, நம்ம அதை இது பண்ணியிருக்கோம், இதை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் மெடிசின் போட்ட பிறகு பேலன்ஸ் இது பண்ணிக்கலாம். தலை சீவணும், இதில் வந்து எவ்வளோ பெயின் இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து வந்து ஒரு ஸ்டார்டிங் தான், அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் தான். இதை விட நிறைய எக்ஸ்ட்ரீம் லெவல் உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு, இல்லை நம்ம எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து வெக்கப்பட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தயக்கமோ பயமோ தேவை கிடையாது. நீங்கள் வந்து இதை விட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் உள்ளதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒரே டைமில் வந்து இந்த இது வந்து நம்ம பெயினை வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ணி நம்ம கொடுக்குறோம். நீங்கள் இது வந்து ஒரே முறையில் நமக்கு இது சரியாயிடும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பெயின் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒரே முறையில் நம்ம இந்த மருந்தை வந்து கொடுக்கும்போது சரியாயிடும். இல்லை உங்களுக்கு ஈரம் சேர்த்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு முறை அந்த மருந்து வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மருந்தை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த மருந்து வந்துட்டு நம்ம வந்து புதுசாக தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், எல்லாருக்குமே இப்படி தான். ஓகேங்களா? மருந்து எடுத்துகிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கிறோம். பை சான்ஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் இதை வந்துட்டு வாங்குறீங்க, வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதே எப்படி அப்ளை பண்ணுறோனோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா மருந்தை எப்பொழுதும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வகுடு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வகுடுலேயும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த முடியில் நல்லா படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடி அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் எடுத்து எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக இந்த தலையோட நல்ல வேர்கள் அடிப்பகுதியில் வந்துட்டு நல்ல அந்த மருந்து வந்து படணும். வெறும் முடியில் போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஒருவேளை இதை வாங்கி செல்ஃபாக நீங்கள் சொந்தமாக யூஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து உங்களால் சென்டருக்கு வர முடியல அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இதை பார்த்து பண்ணிக்கோங்க. இதனால் இது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருமா? இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம இது வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸ் வராது, முடி கொட்டாது முக்கியமாக. ஏன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க முதல்ல அவங்க பயப்படுறது எதுக்குன்னா முடி கொட்டிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. இதனால் முடி கண்டிப்பாக கொட்டாது.
இது வந்து கவர்மெண்ட்னால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்தை தான் நம்ம வந்து இதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். எத்தனை தடவை யூஸ் பண்ணால் இந்த பெயின்லாம் போகுது? இது வந்து உங்களுக்கு பெயின் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் போதுமானது. ஒன் டைம்லேயே போயிடுமா? ஒரு டைம்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக பெயின் வந்து க்யூர் ஆகிடும். பட் உங்களுக்கு ஈரஈறு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு முறை வந்துட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் பண்ணிக்கிறதுனால இது க்யூர் ஆகாது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இன்னொருத்தவங்க இவங்க வந்து க்யூர் பண்ணிட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்தால் அவங்கள்ட்டேருந்து இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணணும்னா, ஃபேமிலியில் வந்து ஒரு ரெண்டு லேடிஸ் மூணு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு பேருமே, இப்போ அம்மா பொண்ணு இருக்காங்கன்னா இல்லை சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே பண்ணிக்கிறது தான் இதுக்கு வந்து பரவாமல் தடுக்க முடியும். வந்து ஒரு சிட்டிங்க்கு வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்துட்டு பர் ஹெட்டுக்கு நம்ம வந்து 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம 500 ரூபீஸ்லேயே ஃபுல்லாக க்யூர் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். இது வந்து இல்லை உங்களால் வர முடியல, நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க இல்லை வேறு ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்து மட்டும் போதும், நீங்களே அப்ளை பண்ணிக்குவீங்க அப்படின்னு உங்களை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு பாட்டில் வந்து நம்ம 100 ரூபீஸ்க்கு கொடுக்குறோம். பட் அந்த எத்தனை பாட்டில் வேணுங்கிறது அவங்களோட ஹேரோட டென்சிட்டியை பொறுத்தது, அதை வந்து நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா வந்து இப்போ நமக்கு நார்மலாக கொஞ்சம் தான் முடி இருக்குது அப்படின்னா ஒரு பாட்டில் போட்டால் போதுமானது, இல்லை நமக்கு வந்து முடி அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 பாட்டில் அல்லது 3 பாட்டில் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அதை ஹேரோட டென்சிட்டியை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour, அதாவது 20 மினிட்ஸ், அந்த 20 மினிட்ஸுங்கிறது நம்ம 1/2 hour சொல்லிடுறோம். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா திடீர்னு ரொம்ப எனக்கு அன்இசியாக இருக்குங்கிற மாதிரி கழுவிட்டாங்கன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி நம்ம 30 மினிட்ஸ் வந்து இதை வந்து ஹேரில் வச்சுருக்கணும். அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சில இது இருக்குது, இதை வந்து டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிட முடியாது, அதுக்குன்னு சில ப்ரொசீஜரும் இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் இங்கே சென்டருக்கு வந்தீங்க அப்படின்னா கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபோனில் கூட இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றின விவரங்களை. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல சளிக்கு தடவி இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கம்மியாக மருந்து தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நல்ல வேர்களில் பட்டு நல்லா நீங்கள் சளிக்கே வந்து தடவி இருக்கணும். ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் இதை வந்து தடவி இருக்கணும், சரிங்களா? இப்படி தடவினா மட்டும்தான் அந்த பெயின் எல்லாமே உங்களுக்கு சாகும். ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படியே வந்துட்டு இது பண்ணி அப்புறம் 30 மினிட்ஸில் என்ன ஆகும்னா கொஞ்சம் சில்னஸ் இருக்கும், தலையில் கொஞ்சம் அரிக்கும், சரிங்களா? ஸோ ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம். மருந்து அப்ளை பண்ணியிருந்தோம், 1/2 hour கழித்து இப்போ இவங்க குளிச்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம வந்து இப்போது ஒரு பகுதியை நம்ம எடுத்து காட்டிகிட்ருக்கோம், பெயின் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே டைமில் இதை நம்ம சரி பண்ணுறோம், ரொம்ப கம்மியான ப்ரைஸில், வெறும் 500 ரூபீஸ் தான். இது வந்து நீங்கள் சென்டருக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை உங்களால் வர முடியல நீங்கள் தூரமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த லைவாக வந்து டெமோலாம் பார்த்தோம். அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பெயின் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு, அந்த பெயின் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுமா அது, ஒன் டைம் என்ன ஒரு 2 hours தான், அந்த அப்ளை பண்ணுறதுக்கு 1 hour, நம்ம காய வச்சுட்டு குளிக்கிறதுக்கு 1 hour, 2 மணி நேரத்துலேயே வந்து அந்த உங்கள் தலையில் உள்ள பெயின் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃபான மெத்தட் தான், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து பர்சனலாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டு வந்து எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அப்படிங்கிறது மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் வெளியில் போனீங்கன்னா நிறைய காஸ்ட்டு வந்து செலவு பண்ணுறாங்க, நிறைய மெத்தடில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான மெத்தட், அதுவும் சேஃபான மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆயில் வந்து நீங்கள் டைரெக்டாக தான் வந்து அப்ளை பண்ணவும் கிடையாது, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஆயில் அவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்சல் போட்டுருவாங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே அவங்க டெலிவரியும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி ஆயில் வாங்கிட்டு நம்ம இப்போ வீடியோவில் பார்த்தீங்களா அதே மெத்தடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அவங்கள வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அந்த டவுட்டையும் வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் கம்மியான காஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த உங்கள் தலையில் உள்ள பெயின் எல்லாத்தையுமே ஒரே இதில் காலி பண்ணிடலாம். அப்படியே ஈறு இருந்தால் கூட அந்த ஈறு பொடுகெல்லாம் இருக்குல்ல
அதுவுமே வந்து ரெண்டாவது டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாகவே காலி ஆகிடும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கங்க. ஓகே எஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது பெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகே எஸ், இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.